ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருந்துக்கோங்க. லாக்டவுனில் வீட்டில் இருந்தபடியே ஒரு சிறிய மாடி தோட்டம் அமைங்க, அதில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலையில் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்ல ஹாப்பியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்கள், நான் மார்னிங் 2 ஹவர்ஸ் அங்கே மேலே மாடியில் தான் இருப்பேன், ஈவினிங் 2 ஹவர்ஸ். இன்னைக்கு பாட்டு பகுதியாக ஒரு ஹானர் பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறி செடிகள் மற்றும் அந்த காய்கறி செடிகள் வளர்ப்பதற்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் க்ரோ பேக்கும். இன்னைக்கு தேவையான காய்கறிகள் அறுவடை பண்ணுறேன், அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். வாங்க பாருங்கள். இது ஒரு ஓல்டு ரெஃப்ரிஜிரேட்டர். இதில் மரவள்ளி கிழங்கு இருக்குது, கத்திரி செடிகள் இருக்குது, கீரைகள் இருக்குது. பக்கத்திலே ஒரு கொடி அவரை, காலை வந்ததும் அந்த செடிகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ பூக்கள் இருக்குது, எவ்வளோ காய்கறிகள் வந்திருக்கு என்பதை நான் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுப்பேன். இதெல்லாம் கேனோட மூடியில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு கீரை, குண்டு மல்லி, பொன்னாங்கண்ணி கீரை, புதினா வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இது ஒரு மணி பிளான்ட், ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் நாரங்காய் செடி, இது ஒரு மணி பிளான்ட், போர்த்தஸ் வெரைட்டி சார்ந்தது. இது ஒரு இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாடி. இதில் வெண்டைக்காய் இருக்குது, கத்திரி செடி, நிறைய கத்திரிக்காய்கள் இருக்குது. பாருங்கள், மேலே ஒரு கேனோட மூடியில் 10 மணி செடி வச்சுருக்கேன், டேபிள் ரோசஸ். அதுலேயே பொன்னாங்கண்ணி கீரையும் இருக்கு. மேலே பாருங்கள், ஒரு க்ரோ பேக்கில் க்ரோட்டன்ஸ், ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு ஃப்ரிட்ஜு. இதுலேயும் கத்திரி செடியும் பாகற்காய் கொடியும் வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். 2 செடிகள் இருக்குது. இனி ஒரு செடியிலேருந்து விதைக்காக கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எப்போதும் விதைகள் நம்ம வெளியே வாங்க வேண்டிய தேவையில்லை. கடையிலேருந்து கொஞ்சம் முற்றின கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து அந்த விதையை கலெக்ட் பண்ணி விதைக்கலாம். செடி வளர்ந்து நன்றாக வளரும். மிளகாயில் உள்ள விதைகளும் எடுத்து விதைக்கும் போது மிளகாய் செடி வரும். கீரை அறுவடை பண்ணுறேன். நம்ம கீரை கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க கீரையில் ஒரு சின்ன செடியை எடுத்து நட்டு வைத்தால் அது வளர்ந்து அதுலேருந்தும் கீரை விதைகள் கிடைக்கும். வீட்டில் இருந்தபடியே விதைகளை சேகரிக்கலாம். பாகற்காயும் அப்படி தான், கொஞ்சம் புத்தலான பாகற்காய் வாங்கிட்டு வந்து அதுலேருந்து விதைகளை கலெக்ட் பண்ணி நட்டால் புதிய செடிகள் வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. 2 தண்டு கீரை தான் எடுத்திருக்கேன், என்னோடய வீட்டிற்கு தேவையானது எடுத்திருக்கேன்.